வெரி குட் மார்னிங், காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, சங்கீதம் 119:32 பார்க்குறோம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்கள் கற்பனைகளின்படி நடக்கணுமே, உங்களுடைய கட்டளைகளை நான் ஆராயணுமே, நான் விசாலத்தில் நடக்கணுமே, ஆண்டவரே நான் எனக்கு உணர்வை தாங்க, அப்போ நான் என் முழு இருதயத்தோடு உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், நான் உடைய கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்துங்க, நான் அதில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஒரு ஜெபம், அந்த ஜெபம் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக சம்பத்துக்களையோ உலக அதிகாரங்களையோ கேட்காம அவன் கேட்குறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்கள் கட்டளைகள் வழி நடக்கணும், ஆண்டவரே அப்பா நான் உங்கள் கட்டளைகள் மேலே பிரியமாக இருக்கணும். ஆண்டவரே பாருங்கள், இதில் இந்த 32வது வசனம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வசனம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கிராமங்களில், அது வந்து பார்த்திங்கன்னா அது நடந்து 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 அந்த இடத்துல இருக்கிற அந்த புல்லெல்லாம் இல்லாமல் போயிடும், போய் இல்லாமல் போய் பாதை உண்டாகிடும். ஏன்னா நடந்துகிட்டே இருக்கிறதுனால அப்படி உருவாகிறது தான் அந்த ஒற்றையடி பாதை. ஒரு அடி வைத்து 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 நடந்து நடந்து உருவாகிற பாதை தான். பிரியமானவர்களே, ஒரு பிரபல மிஷினரி என்ன பண்ணார்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கூடுகை ஒன்று ஆரம்பித்தார், ஒரு ஜபக்கூட்டத்தை ஆரம்பித்தார். புதுசாக நிறைய பேர் வந்தாங்க, விசுவாசிகளானாங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்னென்னா, தினமும் அவங்க என்ன செய்யணும், மலைப்பகுதிகளுக்கு போய் அவங்கவுங்களுக்கு ஒரு இடத்த நியமித்து அந்த இடத்துல போய் அவங்க முட்டி போட்டு ஜெபிக்கணும், தினமும் ஜெபிக்கணும். ஸோ அப்படி சொல்லி கொடுத்துருந்தார். அதனால் தினமும் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தை குறித்து கொண்டு என்ன செய்வாங்க, அங்கே போய் ஜெபிச்சுட்டு வருவாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல. அவங்க நடந்து போகிற அந்த பாதை போய் 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 என்ன ஆகிடும், அந்த இடத்துல பாதை உண்டாயிடும். ஒரு ஆள் தான் நடந்து போனாலும் பாதை உண்டாயிரும். யார் ஜெபிக்க வரலையோ அவங்களுக்கு என்ன வந்துடும், அந்த இடத்துல புல் முளைச்சிரும் அந்த பாதையில். அப்போ அந்த சகோதரர் ஒருத்தருக்கு தான் சொல்லிக் கொள்வாங்களாம், பிரதர் நீங்கள் உங்களுடைய ஜெப பாதையில் புல் முளைச்சிருச்சு, பாருங்கள், டேக் கேர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி உற்சாகப்படுத்துவாங்களாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம வந்து எதற்காக ஜெபிக்கிறோம்? வேணும் தான், உலக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்கணும், அவன் நம்ம அப்பா தானே, அவர்கிட்ட கேட்காம நம்ம என்ன யார்கிட்ட போய் கேட்க போகிறோம்? எல்லாமே கேட்கணும். உலக ஆசீர்வாதங்களை கேட்குறது தப்பே கிடையாது. நம்ம இந்த உலகத்தை நல்லா வாழ்கிறதுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னு வேதம் சொல்லுது, வேணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அது மாத்திரம் போதாது, அது நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த உலகத்தில் நம்ம கம்ஃபர்ட்டாக வாழ்கிறதுக்காக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், கரெக்டு தான். ஆனால் அதை கொடுத்த கர்த்தரை துதிக்கணும். அவர் எதற்காக அவற்றை கொடுத்துருக்கிறார்னா, நம்ம அவருடைய கட்டளைகளின் வழி நடக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவற்றை நம்ம அதை கேட்கணும். இந்த சங்கீதக்காரன் கேட்குறது மாதிரி இந்த சங்கீதம் 119 வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் உங்கள் என்னுடைய இருதயத்தை விசாலமாக்குங்க, நான் அப்படி சுலபமாக வந்து என்ன செய்யணும், உங்கள் கட்டளைகளின் வழி ஓடணும். ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம் உண்டு, வி ஷுட் பிஹேவ் ரைட் ஈவன் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் டைட். அப்படின்னா, சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய, நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய கட்டளையின் வழி நடக்கிறதுல கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆவியின் கனியில் ஒன்று தான் இச்சை அடக்கம். அந்த வார்த்தையை இந்த நாளில் தியானிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அன்பு சகோதரி எஸ் தயாமலர்.